பிக் பாஸ் சீசன் ஃபோரில் கண்டஸ்டண்டாக களமிறங்கிருக்க பாலாஜி முருகதாஸ் எப்பவுமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருப்பாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அவரோட வாழ்க்கையில் எவ்வளவு சோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல கடந்து வந்த பாதைகளை இங்கே பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு அதில் ஒரு ஒருத்தவங்களும் கடந்து வந்த பாதையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பாஸ் பாலாஜி முருகதாஸ் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் சோகங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் பேசும்போது நான் எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க அப்பா வந்து நிறையவே ட்ரிங்க் பண்ணுவார் அவரை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து என்னை அடிப்பார் எதுக்கு அடிக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த அளவுக்கு அவர் வந்து போதையில் இருப்பார் எப்பயுமே ட்ரிங்க் பண்ணிட்டு ஆல்கஹாலிக்காக இருப்பார் கையில் கேஸ் டியூபோட என்ன அடிச்சிருக்காரு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னார் சொல்லும்போது செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதார் அவர் சொன்னதை பார்க்கும் போது கன்டெஸ்டன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஃபீல் பண்ணாங்க ஸோ நானும் அண்ணாவும் அப்படியே இருந்துட்டுருந்தோம் எங்கள் அப்பா ரொம்ப குடும்ப பண்றாரு அப்படிங்கிறதுனால அம்மா மலேஷியாவில் இருந்தாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வாங்க வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் பட் அம்மா வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க பட் ஒரு கட்டத்தில் அம்மா வந்தாங்க பட் வந்து அவங்களும் அப்பா கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே எப்பயுமே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் என்னோடய ஸ்கூல் மீட்டிங்ஸ் எதுக்குமே என்னோட பேரண்ட்ஸ் வந்தது கிடையாது இப்போ வரைக்கும் அப்படி தான் ஸோ நான் எங்கேயா போய் விளையாட போகணும் அப்படின்னாலும் என்கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டாங்க என்னோட சைல்டுஹுட் எல்லாமே இப்படி தான் கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க அந்த குடும்பத்தை சார்ந்த பையன் இவன் அவங்க கூடலாம் சேரக்கூடாது இவன் உருப்பட மாட்டான் இப்படினு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இதே விஷயங்களை கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்திருக்கேன் அப்போ தான் உன்னை யோசித்தேன் இவங்க மாதிரி ஊபடாமல் நம்ம கூடாதுன்னு நான் நிறையாவே யோசிச்சிருக்கேன் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது அப்பா சமையா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து என் புக்கு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டாரு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அதனால் நானும் திருப்பி அப்பாவை அடிச்சிட்டேன் அப்போ கோவத்தில் எங்கள் அப்பா டவாவை எடுத்து வந்து என் தலையிலே அடித்தார் அப்போ ஏற்பட்ட மார்க் தான் இது அப்படின்னு சொல்லி அவரோட கண்ணில் ஏற்பட்ட மார்க்கை காமிச்சார் ஸோ அவர் சொல்லும்போது எல்லா கண்டஸ்டன்ஸும் செம்மையாக ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன் டிப்ரெஷன்லேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு யோசிச்சேன் நான் போய் ஜிம் போய் சேர்ந்தேன் ஸோ ஜிம் போன அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே எனக்கு சிக்ஸ் பேக் வந்துருச்சு அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ண ஒரு ஃபேஷன் ஷோவில் வாக் பண்ண அதில் நான் டைட்டில் வினரானேன் பட் டைட்டில் வினரான அப்போ எந்த மீடியாவும் எனக்கு கவர் பண்ணலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னோட பேரண்ட்ஸ் கூட அந்த இடத்துல வந்து என்ன பார்க்கல அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் மீண்டும் வந்து மிஸ்டர் இன்டர்நேஷனல் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு போய் நான் தான் டைட்டில் பண்ணோலையும் அப்படியே யாருமே வந்து பார்க்கல ரொம்ப அனாதையாக நான் வந்து அவர் சொல்லும்போது சொல்லும் ஃபீல் பண்ணி அழுது சொன்னாரு எல்லாருமே கண்கள் கிளகிட்டாங்க பாலஜி முருகதா பார்க்கும் போது நல்ல ஒரு ஃபிட்டான பர்சனாக இருக்காங்க நல்ல இருந்து வருவாங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம் பட் அவரோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகம் இருக்கு அப்படிங்கிறதே ஷாக்கிங்கான ஒன்னாக தான் இருக்கு ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் நல்ல குழந்தைகளை நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்க குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்கும் எனக்கு தான் அது கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் இந்த இடந்தான் வந்து கரெக்டான இடம் இதை நான் ஷேர் பண்றதுக்கு மேலும் எல்லாருக்கும் ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காரு பாலாஜி முருகதாஸ் உங்களால ஒரு குழந்தைய பெற்று அதை கரெக்டா வளர்க்க முடியலன்னா ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க ஏன் அந்த குழந்தைய அந்த உலகத்துக்கு கொண்டு வரீங்க அப்படிப்பட்ட ஒரு சிட்டிசன் நாட்டுக்கும் உலகத்துக்கும் எதுக்கு அதனால நீங்க அந்த கொழந்தைய கரெக்டா வளர்த்தா மட்டும் குழந்த பத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை கேட்கும்போது எல்லாருமே செம்மையா ஃபீல் பண்ணிட்டாங்க ஈவன் பாலாஜி முருகதாஸ் இப்போ ஓனா பிஸ்னஸ் ரன் பண்றாரா அதையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு முக்கியமா வந்து அவரோட பேரை வச்சு யூடியூப்ல நிறைய பேர் அவர் பிரபல டைரக்டரோடைய அண்ணன் மகன் அக்கா மகன் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்களாமா

வந்த இந்த பாதிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க